இந்த செட்டி எல்லாம் சரியா டஸ்ட் ஆகுதுடாப்பா. கருப்பு தானே, வேற செட்டி மாத்தணும் இல்ல? மேல நம்ம செட்டி இங்க பாரு, கதிரையில் நல்ல விலையில அதான் பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்களும். பரவாயில்ல சரியா, எனக்கு ஊத்தி ஆகுது. நல்ல விலை கழிவு ஆண்டி. பாருங்க பாருங்க, ஏதாவது ஒன்று பாருங்க. இங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆண்டி, நாங்க பார்த்த படம் தியேட்டருக்கு போய் சூப்பர் படம். உண்மைதான் என்ன உதறி நானா வேலை விஷயத்த மைண்ட்ல எடுக்கல. நீங்க இப்ப என்ன சொல்றீங்க என்கிட்ட? எனக்கு என்ன இப்ப நீ சொன்னதே ஞாபகம் வருது. ஐயோ பிரச்சனை இருக்கு போல பாப்பா. சரி, ஒரு மாதிரி தெரியறால் மிட்டு வேலை இன்ஜினியர் வரையங்க ரூம் விட்டு ரூமுக்குள்ள இருக்கு. நான் கைக்கல அது. அண்ணாச்சி கூட எடுக்கல எனக்கு. இல்ல உன்னோட மகள் கைக்கல. இல்ல இல்ல இல்ல, அண்ணா ஒண்ணு ஒத்துறஞ்சிரல, அவளும் சொல்ல இல்ல. பாப்பா பாப்பா. மைக்கால் மைக்கால். ஆ பரலோ பா. எப்பற இருக்க? அண்ணாச்சி வரறா. வாங்க அண்ணாச்சி வாங்க. இடி இடி. அண்ணா லீவ் வந்தாகி. நீல கலர் உண்டு ஏசியில் நல்ல என்னடா இதில் எடுத்து வந்தேன். கபரணையில் சூப்பர் வாகனம் நல்ல வேலை செய்து. நான் வந்து என்னென்னு சொன்னால் ரெண்டு மூணு அளவில் வந்தேன். உண்டு நேற்று புள்ளைய கண்டேன். ஓ என்ன புள்ள வழக்கா? ஏன்னாச்சி தெரியாம கேட்க, என்ன புள்ள வழக்கா? ஏ என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்களா? என்ன வரும் நீ செவி கொடுக்கல நான் கேட்டதுக்கு நேற்று சொல்லவே இல்லை கையை பிடிச்சிட்டு சொன்னா நம்ப மாட்டாடி கையை அப்படி பிடிச்சிட்டு நிறுக்கமா சரியா குறுக்கால காத்து கூட போவாது அவ்வளவு நெருக்கமா ஒரு புடியனோட சின்ன ட்ரௌசர் நான் கதைச்சி அனுப்புனேன். அப்பாட்ட சொல்ல மாட்டேன், சமாதானப்படுத்தியால் அனுப்புனேன். சரியா, அது என்ன பழக்கம் அது ரோட்டுல? அதுக்கு நெருக்கமா கைய புடிச்சிட்டு எனக்கு இந்த இதுகள் பார்த்தல இருந்து எனக்கு ஃபுல் அப்செட். எனக்கு இவன்ட்ட சொன்னான், இவள எனக்கு மகள் மாயிடா எனக்கு சொல்லி மன வருத்தப்பட்டு கேட்டேன். நான் உங்களுக்கு இப்படி என்னண்ணா, பெத்த புள்ள மானம் இல்ல, குடும்ப மானம் இல்ல, போகுது நேற்று பின்னாடி எங்க போன? நீ
குடும்பத்துக்குள்ளடா நம்மட உள்ள மாத்தாரும் கண்ட எவ்வளவு பிரச்சல அதுக்கு அடிக்கிறியா உள்ளகி எடுத்து கதைக்கு வந்து சேர்த்து அடிச்சு வளர்த்தாதான் அவள் கொஞ்சம் அது வேற ஒரு மகள் சின்ன பிரச்சனைன்ற மரகள் ஒரு கொடி என்னோட கைய பிடி காய்த்திருந்தா நம்மட கைய பிடிச்சி காய்த்திருந்தே கொஞ்சம் நெருக்கமான மாமா கேளுப்பேன் கையை பிடிச்சி கொஞ்சம் நெருக்கமான இப்போ நான் கண்டுத்தேன் இப்போ வந்து சொன்ன வெட்டைகள் நம்ம அடிச்சு போட்டால அவனுக்கு சரி அதை விடு இப்போ நம்ம வெளிநாடு ஒரு பிரச்சனை இருக்குல்ல இல்லை முடிச்சுத்தேன் சரியா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி அன்றைக்கு ஒருத்தனை கூட்டி வந்தவன் யார் அவன் நம்மட என்னோட படித்தான்டா மத்யூஸ் மத்யூஸ் மகனே என்னடா மத்யூஸ் விளக்கம் எந்த நேரம் எந்த நேரம் பார்த்தாலும் கடவுளுக்கு சித்த மறிக்கணுமா கடவுள் ரீதியில் நடக்கணுமா இல்லைங்கிட்டா அதன்படி நடக்கணுமா நான் வட்டிக்கு காசு கொடுக்கறது பிள்ளையா நான் கடவுளுக்கு விரோதமானாலாம் நான் அப்படி நடக்கிறேன்டா உனக்கு தெரியும் நான் எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறேன் எவ்வளோ பேருக்கு வட்டிக்கு கொடுத்தாலும் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன் நான் எல்லாரும் நல்லா இருக்கும் யோசிக்க ஒரு மனசு உள்ளவன்டா நான் அப்படி ஆளாடா எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுமே நம்ம ஆரையும் எங்கேயும் மாட்டி கொடுத்துருக்கேமா ஆரம் பிரச்சனையை கொடுத்துருக்கேமா இல்லை கவனமா அடியா இருக்கு வினே நல்லா இருக்கு நம்ம இருக்கா முஸ்பாத்தியா குடும்பத்தோட இருக்கா போய் பாசி கூட அவ்வளோ ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு ஃபண்ட் நம்பர் எடுத்து வருவோம் நல்லா இருக்கு சூப்பர் அந்த மாதிரி இது பாரணி போயிட்டுனா சரியா ஒன்று ஜோசிக்காத அத்தாச்சி கொஞ்சம் பார்த்துக்கொண்டு பிள்ளையும் பார்த்துக்கொண்டு சரியா பாருண்ணா என்ன விட போல அடியா சரி பா என்னடா நீ முனிசு முழுக்க ஜோசிட்டு வாரா இல்லை பாஸ் நீங்கள் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அந்த விஷயத்தை அவங்கள போயிட்டு
நான் சொன்னடா அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றா விளங்கிட்டா. இப்போ நம்ம ஆயிருந்திருந்தாலும் நான் தூக்கி விழுத உள்ளேடா. இப்போ பிரச்சனையில் வரக்கூடாதுன்றா நான் சொன்னேன். நீ அதை பிள்ளையா நினைக்காது பார்த்தீங்களா என்ன அவங்க அம்மா அடிச்சு அப்படி அடிக்கத்தான் வேணும். புள்ள புள்ள செஞ்சு அடிக்கத்தான் வேணும். வேற அதுக்கு அப்படியா பாஸ் அடிக்கிறேன். அடிச்சு வளர்க்கத்தாட வேணும். மட்டு இவள் என்ன ரோட்டு வழியை செஞ்சிருந்தாள் நெருக்கம் அவர் இருக்காள். நீங்க அங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. அடுத்தது அவள் கையையும் பிடிக்கல காலையும் பிடிக்கல தள்ளி தண்ணுண்டவள். இல்லடா தூரத்துல பார்க்கக்குள்ள கொஞ்சம் நெருக்கமா இருந்த மாதிரியும் கை ரெண்டும் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. எங்க அப்படி இல்லையா தூர தூரையா இருந்து அவங்க தள்ளி தள்ளித்தான் நம்ம வர முதல் கையை பிடிச்சி திருந்திருப்பாங்க. நெருக்கம் இருந்திருப்பாங்க நம்மளை கண்டுணவில இருப்பாங்க. நாம காணாம அப்படி சொல்லக்கூடாது. ஒருவரும் இல்லா ரோட்ல இங்க தூர தூரத்துடா கைக்கிற கை எப்படி திருந்திருப்பாங்க. நம்ம வந்தோட கண்டிப்பில இருப்பாங்க. நீ கவனிச்சிருக்க உண்டாத இந்த ரெண்டு பேர் வருவானியல் சரியா. ஒரு நல்ல மில்லிய ஒருத்தனும் உருண்டைய ஒருத்தனும் வருவானியல் ரெண்டு பேரையும் கூட்டி துவாக்கல் வெளியே அனுப்பணும் சரியா. நான் ஒரு கோல் ஒன்று வருது கயாச்சி திரிக்கல் சரி. அப்பா இந்த புரடோது வருத்த கேசு வயசு ஒரு காலத்துல நமக்கு ஹலோ எத்தனை கோல் அடிச்சுட்டீங்க நீங்க ஆ எடுத்த வேணுண்டு எடுத்த ஓ இது நல்ல ப்ளூ கலர் வேன் உண்டு லைட் ப்ளூ உண்டு என்னண்டா உண்டு 30 முடிஞ்சு இல்லை நம்ம என்னண்டா நம்ம ஒருவருக்கு த்ரோ நினைக்கிறதும் இல்லை கெட்டது செய்கிறதும் இல்லை அவ்வளோ பிளஸ்ஸிங் நமக்கு ஆ இந்த ஆ ரைட் அவ்வளோ பிளஸ்ஸிங் நமக்கு நம்ம நேர்மையாக வாழ்கிறாள் நம்ம கடவுளுக்கு பேர் நேர்மையாக வாழ்கிறதால நமக்கு அவ்வளோ பிளஸ்ஸிங் ஓ நம்ம இந்த மற்றவண்ட காசில் நம்ம இங்கே வாழ்கிறேன் நம்ம நேர்மை என்னெண்டா நீ சொல்ல நம்ப மாட்டா. துபாய் போகிற டைம் அந்த தொழில் செய்தாக்களுக்கு எல்லாம் மீட்டிங் நடக்கிறேன் நம்மளை சொல்கிற நேர்மையின் சிகரமெண்டுக்கானே சொல்கிறேன் ஆ சரி சரி வந்தா வீட்டு பக்கம் பா தோட்டத்தில் அனுப்பேன் ஒரு புதுசோட தோட்டம் கொண்டு வாங்கியிருக்கேன் சரி சரி வைக்கேனா ஆ தம்பி கூப்பிட்டு ஆ ரைட் ஓ அந்த கோல் பண்ணிக்காய் ஜென்னே தம்பி தம்பி என்ன விளக்கம் சொல்லுங்கள் தம்பி கூட பேர ஜென்னு வெளிநாட்டு போகிறது தான் ஆ உங்களை நீ நிறைய பேர் சொன்னாங்க நம்மளா தானே ஆயில தம்பி 99.9% கேரண்டி சரி தானே வாரண்டி வீட்டை சரியான பிரெண்டில் இருந்தாலும் நாங்கள் இப்படி எடுத்துட்டோம் ஒரு வளவு கூட காத்து நீங்கள் அங்கே என்ன கொண்டு பேங்கில் எங்களை நம்பிக்க தேவையில்லை சரியா காசு நான் போடுவேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ரூபா காசு இல்லாமல் நான் அனுப்புவேன் டீடை மட்டும் கூட நின்றுட்டு தாங்க கவனம் மறிக்கு லொக்கரில் போட்டு கூட்டி வைப்பேன் கரையான மறிக்காது ஒன்று மறிக்காது எல்லாம் சரியா வட்டி கூட பெருசாக நான் வாங்குறல தம்பி இவனுக்கு தெரியும் நல்லா நம்ம பிள்ளைகள் நல்லா அரிக்கணும் எல்லாம் சுகமாக அரிக்கணும் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது எல்லாருக்கும் நல்லதான் நம்ம நினைக்குது. மற்றவன் 10 வீதம் வட்டி எடுத்தால் 8 தான் நான் எடுப்பேன் சரியா. டீடை மட்டும் கொண்டாந்து தாங்க மிச்சல் விலை நான் பார்க்க சரியா. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை தம்பி நான் உங்களோட முகத்துக்கு நான் தருவேன் காசு தூக்கி தந்து கூட போயிடுவேன். நமக்கு பிள்ளை எல்லாம் முக்கியம் உன்னையில உங்களோட அப்பர்ல எனக்கு நல்லா தெரிஞ்சாள் உங்களோட அப்பன் நல்ல ஃப்ரெண்ட் என்ற கேட்டு பாரு பரலோகங்கள் எப்படி என்று தெரியும் அவனுக்கு சொல்லியிருப்பான் சொல்லி சொல்லிக்கிறேன் ஆத்தியா. நமக்கு நமக்கு பிள்ளைகள் நல்லா அறிக்கணும் ஆனால் பேங்க்காரன் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பான். நமக்கு நமக்கு மனசு முக்கியம் நம்பிக்கை முக்கியம் பேங்க்காரன் பேப்பரை தான் நம்புகிறான் விளங்கித்தா. நம்ம இன்றைக்கு பாரு புது வேன் ஒன்று எடுத்து புது வேன் ஒன்று எடுத்து நீட்டு தான் கபர் நல்ல முடிச்சு ஏன் அவ்வளவும் நம்ம நேர்மையாக இருக்கிறதால இவனுக்கு தெரியும் என்னடா இவன் நான் தான் போய் எடுத்து வந்தேன். நீங்கள் நாளைக்கு பேப்பரில் அடுத்துட்டு தோட்டத்தில் அனுப்பம் வாங்க சரியா. ரெண்டு டீம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் சரி. விசா வருது அங்கே இறக்குற ஏற்றி இறக்குற வேலை வரைக்கும் இல்லைன்னா பார்ப்பேன் காணா போயிட்டு நாளைக்கு பேப்பர் எடுத்து வாங்க. பேப்பர் தான் முக்கியம் நம்பிக்கைக்கு தான் உங்கள்கிட்ட வந்து நாளைக்கு நாம ஒரு இடத்த போகணுமே எத்தனை தம்பி அவங்கள முடிச்சுட்டு போகமே காலைல 10 மணிக்கு வாங்க சொல்கிறேன். நம்பிக்கை தான் வந்தால் முடிச்சிருந்தீங்க ஒரு நம்பிக்கையும் சீக்கிரமெண்டா பரலோகம் அங்கு அவ்வளோதான் கதை. காணா போங்க காணா போயிட்டு சரி. நாளைக்கு வருவான் அவன் அந்த மார்க்கெட் காரன் இருக்கா பிடி அந்த பழக்கடைக்காரன் அவன் தேவையில்லாத கதை வச்சுருக்கான் நான் ஏமாத்துறேன்னு சொல்லி ஊனியில் பிடிச்சி நாளைக்கு கொண்டு வாக்கல சரியா அதில் முடிச்சுட்ருவான் ஆ சரி சரி சரிடா. இந்த வேன் வாங்கினமல்ல ஃபுல் சர்வீஸ் பண்ணணும் ரெடி பண்ணி போய் வாரு ஃபுல் சர்வீஸ் வந்து பண்ணணும்.
ஐயா ஐயா ஓ மென்னே சாப்பாடு ரெடி என்ன செய்ய என்ன செய்யயா நீ அத என்ன புறமேல கொண்டு வா சரி கொண்டு வா இல்ல நம்ம பெருமைக்கு கேஜி திருறல்ல வாணம் இருக்கின்றதுக்காக கேஜி திருறல்ல நமக்கு அந்த ஆசீர்வாதம்டா நம்ம கடவுளுக்கு உண்மையா வாழ்றால் தானே அதனால ஃபுல் பிளெஸிங் நம்ம நம்ம தாழ்மையில இருந்த ஆழ்மை உனக்கு தெரியுதா நம்மளை பத்தி உதவின்னு கேட்டா இருக்கிற கையில கல்லாளத்துல எல்லாம் கலட்டி கொடுத்து போட போறாள் நான் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீ தவண்ட எடுத்து போ எடுத்து நீ குடும்பத்தோட நாளைக்கு பாசி கூட போயிட்டு வா நம்ம ஒரு நாளைக்கு போ ரெண்டு பேரும் போ சுவாதியா போய் தருவோம் சரி சரி போனை வைக்கிறேன்டா சரிதா சரிதா ஓகே இப்படி நம்ம வேன் எடுக்கணும் இவர் குடும்பத்தோட போய் அங்கே சந்தோஷமா இருக்கும் நம்மளோட வேன்ல நல்ல கதை தானே இது ஐயா என்ன சாப்பாடு ரெடி என்ன முடிச்சு முடிச்சு நீங்க என்ன விஷயத்த சொல்லு நண்டாயா ஏஎல் எக்ஸாம் தொடங்க போகுது ஸ்கூல்ல எல்லாரும் கேட்காங்களாம் படிக்கணும்ன்ற ஆசையா இருக்கையா நான் போயா இங்கே இந்த அப்பன் வட்டிக்கு வாங்கணும் காசு 30,000 வாங்கணும் இப்போ வட்டி மூலம் சேர்த்து 170,000 இருக்குது இல்லைங்கிட்டா நீ வீட்டு வேலை ஏன் கடனை கட்டுறதுங்க வந்தனி சரியா ஒரு வேலை ஆயிடுச்சு படிக்கிறலாம் புறவு பார்க்கலாம் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்து செய்யறனே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இப்போ காலையில் எல்லாரும் நானும் ஆயிரம் இருந்து ஆ கூட்டணும் அங்கே மொப்பண்ணணும் முத்தம் கூட்டணும் மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் நாயை குளிப்பாட்டணும் எவ்வளோ வேலை இருக்குது சும்மா இந்த நான் இந்த ஏசக்கூடாது நினைக்கிற நான் சும்மா இந்த இதை குழப்ப கூட வளர்த்துட்டேன் நீ இந்த ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அம்பிடு சரியா நல்ல இடத்துல இங்கே வேலையை செய் நல்லா இதை செய் நல்லா வெயிட்டு வேலை நல்லா பழகு ஒரு நல்ல இடத்துல நானே வந்து கல்யாணம் கட்டி வைக்கிறேன் அதை விட்டு ஸ்கூலுக்கு போக போகிறேன் படிக்க போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு கிடக்க ஐயா என்னடா அன்றைக்கு வந்தேங்க ஐயா 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 அன்றைக்கு வந்தவனு அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஐயா அந்த வெளிநாடு ரெண்டு பேரும் ஐயோ நான் சாப்பிட்ற கண்டனா இது அங்கே இவன் போய் சொல்லிட்டுவாடா நான் பாசிங் இல்லைடா இந்த வந்துருக்கேன் இது கொண்டு அங்கே ஒழிச்சு வை சரி ஐயா சரியா நான் முடிய வந்து சாப்பிட்றேன் என்ன பிளான் என்றாலும் தம்பி நான் காசுபடாதால் மற்ற கடவுளுக்கு பயந்து நடக்கிறால் எப்பயுமே நமக்கு பிளஸிங் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பிளஸிங் நினைப்போம் நம்ம இந்த ஆக்களுக்கு கெட்ட விஷயம் இல்லை மற்றவனையே போய் போட்டு கொடுத்து அந்த விதம் நம்ம வாக்குறதில்ல நம்ம நேர்மையானால் தெரியுது நம்மளை அதனால காசு பிரச்சனை சொல்லுங்க நான் அதை செட் பண்ணி தருவணும் உங்களுக்கு நீங்கள் போய் சந்தோஷமா இருங்க வெளிநாட்டு போய் சரியா காசு பிரச்சனை இல்லை இப்போ இன்னொரு பிளான் இருக்கு நம்மள மாமா சவுதியில் இருக்கே அருங்கூட மாமாவா ஓ சவுதியில் இருந்து ஓட்டோ வைக்கணும் அவர் என்ன செய்யறா இப்ப ஒரு பிளான் தந்திக்கே அங்க கோல்டு பிளாக்ல எடுத்து இங்க கொண்டு வந்தா நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டீங்க சவுதியில் இருக்கிறவன் எளிதில் இருக்கிறேன் ஏதோ கோல்டு ரோட்ல கிடக்குற மாதிரியும் அங்கிருந்து எடுத்து கொண்டு வர இங்க இருந்து எடுத்து வரேன் சும்மா ஊருக்குள்ள சும்மா போய் நல்ல வருமானம் நம்மளுக்கு இப்ப விசிட்டிங் விசால போய் எடுத்துட்டு வருவோம் கொண்டு வரதுல இந்த கோல்டுல 10% நம்மளுக்கு கொண்டு வரது ஓ எல்லாம் மிச்சம் எல்லாம் அவங்க செலவு சாப்பாடு அங்க இல்ல அதான் என்னடா பெரிய நாட்டுக்கு போகணும் பனிக்குள்ள நிக்கணும் ஸ்வெட்டரை போடணும் அந்த ஸ்னோக்குள்ள இருந்து போட்டோ எடுத்து போடணும் அந்த ஆசை மட்டும்தா இல்ல அது விசிட்டிங் போயிட்டு வரும் தானே அடிக்கடி அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமாடா நம்பி அதத்தான் நாங்க இப்ப என்ன உங்களுக்கு இதுல கொஞ்சம் லாபங்கள் வரும் தானே ஆனா வெளிநாடு அனுப்புறது இல்ல இப்ப எல்லாம் செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு ஒரு 15 ரூபாய்க்கு இது அதுல வரும் உங்களுக்கு அதுல நீங்க எவ்வளவு கூட போறீங்க அவ்வளவுக்கு கூட வரும் இப்ப ஒரு 5 கோடி வரும் 10 கோடி சும்மா நோமலா பார்த்தாரு நீங்க
இடிக்கிறதுக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ணீங்களா நல்ல காசு ஒன்றுக்கு மேலே போட்டால் டபுள் மடங்கா கிடைக்கும் நான் வேன் வாங்கினா அவன் சொன்னவன்டா அவ இது ஒரு 2 கோடி போட்டா 2 கோடி லாபம் இது பிஸ்கட் தங்கமா அந்த பார் அப்போ எவ்வளோ ரெடி பண்ணுவேன் நான் ஒரு 5 இதுக்கு என்னடா அஞ்சு இந்த இன்னொரு 5 லாபம் கிடைக்கும் இல்லை எனக்கு என்னடா இருக்கிற காசுல இல்லாடா இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு கிடக்குது அதனால நான் ரெடி பண்றேன் வீடு இருக்குதானே வீடை வைக்கலாம் ரிட்டர்ன் பண்ணலாம் பண்ணி போட்டு நீ போட்டா திரும்ப வந்துருக்காங்க உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கமிஷன் நம்மளுக்கு அதுல 10 இப்ப 5 50 நம்மளுக்கு அப்படி அப்படி என்ன தவிர கொஞ்சம் இல்லண்டா தம்பி ஜூஸ் குடிங்க தம்பி சரி வராது தண்ணியும் குடிக்க மாட்டேன் நீ குடிங்க குடிங்க என்ன சொன்னீங்க தங்கம் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றானீங்க உனையில நம்பலாம் சரியா இதெல்லாம் வச்சு ஒரு 5 கோடியை கொடுத்தா இவனில் என்ன வேணும் சொன்னால் அதை 10 தருவான்னு சொல்கிறான் நீ சரியா அதனால் பிரச்சனை இல்லை சரியா சரியா நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் சொல்லுங்க சரி ஓகே ஓகே அப்போ கோணா போய்த்து வாங்க சரியா நல்லா ரெடி பண்ணிட்டு கோலோண்டு அடிக்கணே சரி அப்படி 2 நாள் அரேஞ்ச் பண்ணிடுவேடா சரி கவனம் தம்பி எப்படி பிஸ்னஸ் வெப்பம் மகனும் மகளும் வருவாளியில் வந்த மேல் அனுப்பி விடாக்கலாம் மதியம் போல வாரண்டு சரி வந்த மேல் அனுப்பிவிட சரியே